இது கமலா தியேட்டர்னால ஒரு ஐகானிக் தான் இல்ல. ஆமா, உங்களுக்கு உங்களுக்கே தெரியும், தாத்தா வந்து எல்லாரோட வந்து போட்டோஸ் வந்து இந்த போட்டோஸ்ல பாருங்க. ஆக்சுவலா டாப் மோஸ்ட் பர்சனாலிட்டிஸோட போட்டோஸ் எல்லாம் இங்க இருக்கும். யார் யாரு வந்து பாருங்க, வெங்கட்ராமன்ல இருந்து தாத்தா இருக்காத செலிபிரிட்டியும் இல்லை. ஸோ தியேட்டரை சுத்தி எல்லா செலிபிரிட்டிஸ் உள்ள போட்டோஸ் இருக்கும். இப்ப நாங்க வந்து இந்த போட்டோ வைக்காம இந்த மானிட்டர்ஸ்ல நாங்க ரன் பண்ணி விடுறோம். அதை பாருங்க, எவ்வளோ பேர் சிவாஜி அப்பா எல்லாம் இருக்காங்க. அவர் தான் நம்ம கமலா தியேட்டர் அப்பச்சின்னு நாங்கள் சொல்கிறோமே, அவர் தான் அங்க கண்ணதாசன் எல்லாம் ஸோ ஐகானிக். நம்ம கேஃப்டீரியா, நம்ம ஒரு தியேட்டருக்கு வந்துட்டு பாப்கார்ன் சாப்பிடாம நம்மளால போக முடியுமா அங்கிள்? ஸோ வந்து தியேட்டர்னாலே பாப்கார்ன் மூணு சி தான் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சினிமா, இன்னொன்று வந்து கார்ன், இன்னொன்று வந்து கோலா. ஸோ ஹைலைட்டே பாப்கார்ன். இதுதான் நான் சொன்ன கோல்ட் காஃபி. ஐயோ, கோல்ட் காஃபினா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இது இந்த கோல்ட் காஃபிங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? இல்லை, அது ஆக்சுவலாக மிஷினில் இருக்கும் அங்கிள் முன்னாடி, அது அவ்வளோவா சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மம்மி காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஸோ நானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பண்ணாரு. பாருங்க அவங்களே பண்ணி. ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர். இது ஒன்றுக்கே வரலாம் போல இருக்கு, சாப்பிட்ட பிறகு அப்படியே அப்படியே வெளியே போயிடலாம் போல. சூப்பர்ண்ணே, எத்தனை வருஷம் அண்ணே இருக்குங்க? 13 இயர்ஸ் அங்கே இருக்குங்க. வெரி குட், வெரி குட். இப்போ இந்த 4 ஷோவும் நீங்களே இருப்பீங்களா இங்கே? சேஃப்டி இருக்கு. 2 ஷோஸுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, அடுத்த 2 ஷோஸுக்கு வந்து ஒரு டீம் இருப்பாங்க. முன்னாடிலாம் 4 ஷோவும் ஒரே ஆள் நின்று பார்ப்பாங்க, பட் இப்போலாம் அப்படி பார்க்கறது இல்லை. நூன் மேட்னிங்கிற 2 ஷோஸ்க்கு வந்து 2 பேர் வச்சிருப்போம். திருப்பி ஈவினிங் நைட்டுக்கு 2 பேர் வச்சிருப்போம். தீபாவளி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ காலையில் போட்டோம்னா அதை அவங்க சேர்த்து 3 ஷோஸ் ஆகும். ரொம்ப நல்லா. நம்ம ப்ரைஸஸ் எல்லாமே ஒரு பாப்கார்ன் கோக் சேர்த்தே நம்ம தியேட்டர்ல எப்பவுமே 120 தான் பாருங்க. இங்கே படத்தை அப்புறம் கூட பாருங்க, நீ முதல்ல வந்து இதெல்லாம் தின்னுட்டு போயிருக்க. இல்ல, எப்ப தியேட்டருக்கு வந்தாடா பாப்கார்ன் சாப்பிடணும். நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பாப்கார்ன் விட்டாலும் அவ்வளவு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனா தியேட்டருக்கு வந்தா பாப்கார்ன் சாப்பிடாம வெளியில போக மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியோட வரும்போதே எல்லா குழந்தைங்க எல்லாம் ஐஸ்கிரீம் கேட்பாங்க, டோனட்ஸா இருக்கட்டும், பஃபா இருக்கட்டும், சோ எல்லாத்தையும் விரும்பி, கேக்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. ஆமா ஆமா, ஸ்ரீபிரியா சொல்லும், நாங்க படம் பார்க்க வந்தோம், நாங்க திங்கதான் வந்தோம், இவ்வளவு அள்ளிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சூப்பர். வாங்க வாங்க, மேல கரெக்ட். பாருங்க, மூவி டிக்கெட்ஸ் 99 ஒன்லி ஆன் வெட்னஸ்டேஸ். அதாவது வெட்னஸ்டேல டிராப் ஆகிறத அதை எப்படி வியாபாரமா பண்ணுங்கிறது புதிய உத்தி. இது வரைக்கும் எந்த தியேட்டர்லையும் இது கிடையாது. இங்கே தான் முத முதல்ல தம்பி அறிமுகப்படுத்திருக்கிறாரு. சூப்பராக இருக்கு இந்த ஆஃபர் வந்து, ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்போ வந்து பாருங்க, ஒரு ரீல் பாக்ஸ் கூட இருக்கு. இப்போ எல்லாமே இப்போ வந்து பாருங்க, இது ரொம்ப சிறப்பான ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு, பட்டன் தட்டினா உடனே
உடனே போகுது. நம்மளுக்கு கண்டென்ட் வரது வந்து த்ரூ ஏர் வந்துடும். ஹார்ட் டிஸ்க்ல வந்து நம்ம கண்டென்ட் கொடுத்துருவாங்க, அதோட கேடிஎம் கீ வந்து த்ரூ ஏர் வரும். ஸோ வந்து நம்ம அவங்க ப்ரொடியூசர்ஸ் அங்கிருந்து கீ கொடுத்தோம், நம்மளுக்கு என் மூவி ஓப்பன் ஆகிடும், நம்ம இமீடியட்டா நம்ம ப்ளே பண்ணிடலாம். அவங்க வந்து எத்தனை நாளைக்கு அது கீயோ அவங்க கொடுக்குற அந்த செவன் டேஸ்ல, செவன் டேஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணலாம். அது இல்லை, இப்போ ஒருவேளை கேடிஎம் வரத்துக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா அது ஆகும். ஆமாம், இப்போ நம்ம மார்னிங் ஷோஸ்லாம் போடுவோம், இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 8 மணிக்கு போட்டிருக்கோம், கேடிஎம் அவங்க கீ கொடுக்குறதுக்கு 8:39 ஆயிடுச்சுன்னா மக்கள் கத்துன்னு கத்துவாங்க. நம்ம சாரி கேட்கணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும், ஒருத்தர் ரீஃபண்ட் கொடுமா, சில பேர் ரீஃபண்ட் வாங்கிட்டு கூட போக மாட்டாங்க, நான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தேன். அது ஆக்சுவலாக வந்து நம்ம நம்ம ப்ரொடியூசர்லேருந்து ஒரு கஷ்டங்கள்னால தான் லேட் ஆகுது. நம்ம அந்த ஆடியன்ஸ் நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணி சாரி கேட்டு அப்பாலஜி கேட்டு வெயிட் பண்ண வச்சு அப்புறம் கேடிஎம் வந்தோன்னு எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அப்படியே நாங்கள் மூவி அது ரொம்ப ரேர் தான், ரெடி யூஷுவலாக கரெக்டாக கேடிஎம் வந்து. அது யூஸ்வலாக சினிமா தயாரிக்கிறது விடுங்க, சினிமா தயாரித்து அது படமாக வெளியே வர்றதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் படமாக வெளியே வந்ததை இவங்க திரையிட்டு காண்பித்து அதை மக்களுக்கு பிடிக்கிறமாக செய்கிறது அதை விட பெரிய கஷ்டம். இது தனி விங்குங்க, இந்த மாதிரி ஒரு தனி விங்கில் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது பெரிய கஷ்டம். முன்னெல்லாம் ஓசியில் வந்து இப்படியே திருத்தரமாக நாங்கள் பார்ப்போம், முக்கியமாக இருக்கும். நீ திருட்டு தனமா இருக்கிறேன்னு நினைக்க போறாங்க, அதெல்லாம் பண்ணாதவா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் என்னங்க வித்யா காட்டுறேன், இந்த ஊர்ல ஒண்ணு ஓடி ஒளி விட்டாங்க, அந்த ஊர்ல ஒரு ரவுடி பையன் கூட இருக்க கூடாது. அன்பா இருந்த காவல்துறை நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம்.